நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தினம் நாம் மிக ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை பார்க்க உள்ளோம். முதுகு வலியை நீக்கக்கூடிய பர்வட்டாசனம். பொதுவாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு கழுத்து முதுகு வலி இருக்கின்றது, நடு முதுகு வலி இருக்கின்றது, அடி முதுகு வலி இருக்கின்றது. இந்த மூன்று முதுகு வலியினாலும் மனிதர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். யோகாசனமே நம்முடைய முதுகெலும்பை திடப்படுத்துவது தான். கழுத்து முதுகுவலி இருந்தால் நம்முடைய நுரையீரல் ஹிருதயம் ஒழுங்காக இயங்கவில்லை என்று அர்த்தம். நடு முதுகுவலி இருந்தால் நம்முடைய உடல் உள்ளுறுப்பான சிறுகுடல் பெருங்குடலிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என்று அர்த்தம். அடி முதுகுவலி இருந்தால் சிறுநீரகம் கோனாடு சுரப்பி ஒழுங்காக இயங்கவில்லை என்று அர்த்தம். ஆக பாருங்கள், நமது உடல் உள்ளுறுப்புகளில் எது பழுதடைகின்றதோ அதனுடைய பிரதி வலியாக நமக்கு முதுகுவலி வருகின்றது. நீங்கள் யோகாசனங்கள் நிறைய ஆசனங்கள் செய்ய வேண்டும் என்றதில்லை. இன்றைய பரபரப்பான சூழ்நிலையிலே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லாம் ஆசனம் செய்வதற்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் எளிமையான யோகக்கலை ஒரே ஒரு ஆசனம். கழுத்து முதுகுவலி நீங்கிவிடும், நடு முதுகுவலி நீங்கிவிடும், அடி முதுகுவலி நீங்கிவிடும். ஒரே ஆசனம், பல லட்சக்கணக்கான ஆசனங்களிலே ஒரு ஆசனம் இருக்கின்றது. பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து அந்த ஆசனத்தை நமது நேயர்களுக்காக வழங்க உள்ளோம். அதுதான் பர்வட்டாசனம். மிக எளிமையான ஆசனம்தான். நீங்கள் அந்த ஆசனம் செஞ்சிட்டிங்கன்னா பத்தே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கழுத்து முதுகுவலி உள்ளவர்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நடு முதுகுவலி உள்ளவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடி முதுகுவலி உள்ளவருக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஆசனங்களை செய்கின்ற பொழுது இதை சார்ந்த உடல் உள்ளுறுப்பான ஹிருதயம் நுரையீரல், இது ராஜ உறுப்பு. நம்முடைய சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் இந்த உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக இயங்கும். அப்போ பாருங்கள், ஒரு இரண்டே நிமிடத்தில் ஒரு ஆசனத்தில் நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சிறப்பாக இயங்கும். முதுகுவலி முழுமையாக நீங்கிவிடும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், முதுகுவலி உள்ளவங்க கழுத்து முதுகுவலி உள்ளவங்கள்லாம் ஃபிசியோதெரப்பி போகிறாங்க, அதில் கேட்கலை. அதுக்கப்புறம் நிறைய கழுத்தில் இதெல்லாம் கட்டி கல் கட்டி அது பல வகையான பயிற்சிகளை எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட பயிற்சிகளை எடுத்தும் அவர்களுக்கு நிலையான ஒரு தீர்வு கிடைக்கல. ஆனால் ஆசனம் அப்படின்னாலே முதுகுத்தண்டை திடப்படுத்துவது மறந்துடாதங்க. யோகாசனம் அப்படின்னாலே நமது முதுகுத்தண்டை திடப்படுத்துவது. யாருடைய முதுகெலும்பு நேராக திடமாக இருக்கின்றதோ அவர்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கும், வளமாக இருக்கும், எந்த ஒரு வியாதி இல்லாமல் வாழலாம். நீங்கள் செலவு செய்கின்ற நேரம் இரண்டே நிமிடம். இந்த பர்வட்டாசனத்தை தினமும் காலை மாலை பயிற்சி செய்யுங்கள். இது ஆண்களுக்கும் பொதுவானது, பெண்களுக்கும் பொதுவானது. இன்றைக்கு எல்லாம் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் உலகம் ஆகிவிட்டது. 10 மணி நேரம் அப்படியே சீட்டில் உட்காந்து ஆடாமல் அசையாமல் லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கழுத்து முதுகுவலி வரும். அவர்களெல்லாம் இரண்டே நிமிடங்கள் இந்த ஆசனத்தை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பலனடைவீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்துக் கூறுவீர்கள். இதை பயிற்சி செய்தீர்கள் என்றால் மிக அற்புதமான பலன் கிடைக்கும். முதுகுவலி நீக்கக்கூடிய பர்வட்டாசனம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது சுகாசன நிலை. இப்போ இந்த சுகாசன நிலையிலேருந்து பத்மாசனத்துக்கு முதல்ல வரணும். ரெண்டு காலையும் நீட்டிக்கோங்க பொறுமையாக. பத்மாசனம் போட போகிறாங்க, ஒவ்வொரு காலாக மடித்துக்கொள்ளுங்கள். பொறுமையாக அடுத்த காலம் மெதுவாக போட்டுக்கோங்க, கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இது பத்மாசன நிலை. இப்போ இந்த நிலையிலேருந்து பர்வட்டாசன நிலைக்கு போகிறாங்க. மெதுவாக ரெண்டு கையும் நல்லா தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டு கொள்ளுங்கள். ரெண்டு கையும் மெதுவாக கண்ணை மூடிக்கோங்க. பாருங்கள், முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. கழுத்திலிருந்து அடிமுது வரைக்கும் முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. இந்த கண்ணை மூடி இந்த நிலையில் ஒரு 10 வினாடிகள் சாதாரண மூச்சில் இருக்கணும். மூச்சோட்டத்தை மட்டும் வாட்ச் பண்ணணும். மெதுவாக இரு கைகளையும் கீழே கொண்டு வாங்க, மெதுவாக கொண்டு வாங்க. கை அப்படி சின்முத்திரையில் வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ரெண்டு கையும் சின்முத்திரையில் வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. மெதுவாக பத்மாசனத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலாக கிளப்பட்டுக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சோட்டத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இந்த பர்வட்டாசனத்தை தினமும் காலை 3 வேளை மாலை 3 வேளை பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல பலனை நிச்சயமாக அடைய முடியும். அடி முதுகுவலி, நடு முதுகுவலி, கழுத்து முதுகுவலி மூன்றையும் நீக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம். நேயர்களே,
இந்த பர்வட்டாசனம் எப்படி செய்வது என்பதை தெளிவாக பார்த்தீர்கள். இதனை காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். காலையில் பொதுவாக நம்முடைய கையில் இருக்குது அந்த நேரம். இப்போ ஐடி கம்பெனியில் அந்த மாதிரி வேலை செய்கின்றவர்கள், ஷிப்டில் செல்கின்றவர்கள் காலை பொழுதில் கூட வேலை செய்கின்றார்கள். அவர்கள் இரவு படுக்கின்ற பொழுது, அதை சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கேப் இருந்தால் போதும், படுப்பதற்கு முன்பாக கூட ஒரு நிமிடம் இந்த ஆசனத்தை பண்ணுங்கள். நல்லா மூச்சை உள்ளழுங்க, மூச்சு வெளியே விடுங்க. அதிலே உங்களுக்கு நன்றாக பலன் கிடைக்கும். அதோடு சேர்த்து அதிகமான வாயு சம்பந்தப்பட்ட கிழங்கு வகைகளை ஒரு 35 வயது 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், சிறியவர்களுக்கு சொல்லலை, ஒரு 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பொதுவாகவே கிழங்கு வகைகளை குறைத்து கொள்ளுங்கள். அது வாயு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கழுத்து முதுகுவலிக்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும். ஆக உணவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கிழங்கு வகைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதேபோல் 3 நாட்கள் ஒருமுறை நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது, மோர் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, அது எல்லார் வீட்டிலையும் கிடைக்கும். 3 நாட்களுக்கு ஒருக்க காலையிலோ மாலையிலோ ஒரு சின்ன சிட்டிகை பெருங்காயத்தை அந்த மோரில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை கலக்கி குடிங்க. அது எளிமையான ஒரு உணவு, ஆனால் நல்ல ஒரு மருந்து. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களையும் நீக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வாயுக்கள் தேங்கி நிற்கின்றதோ அதையெல்லாம் சிறப்பாக நீக்கி நன்றாக இயக்க செய்யும். ஆக அசனம் பாதி ஆசனம் பாதி. இந்த ஆசனத்தையும் செய்யணும், உணவுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக முதுகுவலியே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு Facebook, Twitter, WhatsApp இவற்றின் மூலம் ஷேர் செய்யவும். நீங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்க ravishines.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.